இந்த காணொளி பதிவின் எழுத்து வடிவம் நம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான இணைப்பு கீழே கொடுத்திருக்கின்றோம். வணக்கம். இன்றைய குரலின் குரல் பதிவுல நாம் பார்க்க போகும் குரல், விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. அதாவது, கடந்து போன தன் வாழ்நாட்களை எல்லாம் எடுத்து எண்ணி அவற்றுள் போரில் புண்படாத நாட்களை எல்லாம் வீணாக கழித்த நாட்களோடு சேர்ப்பான் உண்மை வீரன். வாழ்வியல் சார்ந்த ஒரு உண்மையை இந்த குரலின் வழி இன்றைக்கு நாம தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஊரின் வழி சென்ற ஒரு முனிவர் அந்த ஊர் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு கேள்வியை கேட்டார். திரண்டிருந்த பெருங்கூட்டத்தை பார்த்து, உங்களில் யார் யார் சொர்க்கத்திற்கு போக விரும்புகின்றீர்கள் என்று கேட்டார். எல்லோருமே கை தூக்கினார்கள். யார் யார் சாக விரும்புகின்றீர்கள் என்று தனது அடுத்த கேள்வியை கேட்டார் அந்த முனிவர். ஒரு கையும் உயரவில்லை. பிறகு எப்படி சொர்க்கம் போவீர்கள் என்று அவர் கேட்டதும் எல்லோரும் முழித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படித்தான். ஆசைப்படுவோம், ஆனா ஆசைப்பட்டது அடையறதுக்கான முயற்சியில ஈடுபட மாட்டோம். அதற்கான விருப்பத்தையும் நம்முடைய மனசுல நாம் வைக்க மாட்டோம். நம் வாழ்க்கையில எந்த ஒரு ஆசை, கனவு, லட்சியத்தை நாம் தேர்வு செய்தாலும் அதற்கான கடினமான பாதையை நாம கடந்து தான் போகணும். வலிக்கவே கூடாது அப்படின்னா நாம வாழவே கூடாது. ஒரு சில சரியான வழிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்தால் மட்டுமே நாம் எண்ணும் எண்ணம் நமக்கு ஈடேறும். எளிமையாக இருக்கின்றது என்பதற்காக மனசுக்கு பிடிக்காத ஒரு பாதையில பயணிப்பதும் தவறு. கடினமா இருக்கின்றது என்பதற்காக மனசுக்கு பிடித்த ஒரு பாதையில பயணிக்காமல் இருப்பது என்பதும் தவறு. நாம் வாழும் வாழ்வில் கஷ்டத்தை பார்த்தால் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நம்மால் செயல்படுத்த முடியாது. இஷ்டப்பட்டு செய்தோம் என்றால் எதுவுமே கஷ்டமாக நமக்கு தெரியாது. எல்லாமே நமக்கு எளிமையாக கிடைத்துவிட்டால் வாழும் வாழ்வில் சுவாரஸ்யங்களோ இல்லை நாம் அடைய போகும் காரியத்தை பற்றிய மதிப்பீடுகளோ நமக்கு இல்லாம போகும். நம் வாழ்வில் நாம் அனுபவிக்கக்கூடிய வலிகள், கடக்கும் கடினமான சூழல்கள், இது எல்லாமே நம்மை உறுதி கொண்டவர்களாக மாற்றும். இழப்புகளை நினைத்தோ, வலிகளை நினைத்தோ, அடைந்த துன்பங்களை நினைத்தோ நாம வருந்தக்கூடாது. எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நம்மை பக்குவப்படுத்தி இருக்கும், நம்மை வலிமையானவர்களாக மாற்றி இருக்கும். அதை எண்ணி நாம் மன மகிழ்ச்சி அடையணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் அடையக்கூடிய ஒவ்வொரு வழிகளும் ஏதோ ஒன்றை நமக்கு உணர்த்தும். வலிக்காத நாட்கள் எல்லாம் வாழ்வின் வீணான நாட்கள் என்று நாம் கருத வேண்டும். இதுதான் நம் வள்ளுவர் குறிப்பிடக்கூடிய உண்மை வீரனின் அடையாளம். போரில் ஏற்பட்ட ஒவ்வொரு காயங்கள் தான் உண்மை வீரரை பக்குவப்படுத்தும். அது போலத்தான் நம் வாழ்விலும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு வழிகளும், நாம் கடந்து போகும் ஒவ்வொரு சூழல்களும் ஏதோ ஒன்றை நமக்கு உணர்த்தும். எனவே நாம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலும் மனம் தளராமல் நாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். ஏனென்றால் நம் வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார், விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. நம்முடைய வாழ்க்கையில பின்னோக்கி நாம் திரும்பி பார்த்தால் நாம் அனுபவித்த ஒவ்வொரு வழிகளும், நாம் கடந்து வந்த ஒவ்வொரு சூழல்களும் நம்மை முன்னோக்கி உந்தி தள்ளக்கூடியதா இருக்கும். மீண்டும் உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை சிந்திச்சு பாருங்க. இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நன்றிகள்.